பதினெண் சித்தர் போற்றுகள் குருநாதர் திருவடிகள் போற்றுகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது பிறவி நீங்க தவம் செய் என்ற இடைக்காட்டு சித்தருடைய ஒரு அற்புதமான பாடலை பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து பயன் தரும் வகையில் இருக்கும். பிறவி என்ற ஒரு விஷயத்தை நம்ம அறுக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். முக்தி அடைய பல பேர் என்னென்ன வேலைகளோ செய்கிறோம். மனுஷனாக ஏன் போகிறோன்னு தெரியல. அடுத்த பிறவின ஒன்று தான் மனுஷனாகவே பிறக்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வசனங்கள் நம்மளும் பயன்படுத்தியிருப்போம், பிறர் கேட்டோம் இருப்போம். அந்த வகையில் இந்த மனித பிறவியை அறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தவம். தவம் எப்படி செய்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, அதுக்கு சரியான ஒரு குருவை ஒரு சித்தரையோ சித்தர் வழியில் வந்த சிறு குருமார்களையோ அணுகி கற்றுக்கொள்வது தான் சிறப்பானது. போலி குருமார்களிடம் சென்று தயவு செய்து ஏமாற வேண்டாம். அதற்கான ஆதார பாடல்கள் போலி குருமார்கள் என்ன செய்வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பல வீடியோக்களில் போட்டிருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிறவி நீங்கள் தவம் ஏன் செய்யணுன்றதுக்கான ஒரு ஆதார பாடல் இடைக்காட்டு சித்தருடையது பாடலானது. தொல்லை பிறவியின் தொந்தரமற்றவே சோம்பலற்று தவம் செய்யாக்கால் எல்லையில் கடவுள் எய்தும் பலம் உணமுக்கு இல்லையென்று எண்ணுவீர் கோணரே. இந்த இடைக்காட்டு சித்தரானவர் எந்த பாட்டு முடித்தாலும் கோணரே என்ற ஒரு வார்த்தையை முடிகிற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பிட்ட வார்த்தையில் தொந்தம் என்றால் தொடர்பு என்ற அர்த்தம், செய்யாக்கால் என்றால் செய்யாவிட்டில் என்ற அர்த்தம், சோம்பலற்று என்றால் சோம்பேறித்தனத்தை இல்லாமல் செய்கிறது என்ற அர்த்தம். இதற்கான விளக்கம், தொல்லை பிறவியின் தொந்தரவும் மற்றறவே சோம்பலற்று தவம் செய்யாக்கால் தொல்லையில் தரக்கூடிய இந்த மனித பிறவியின் தொடர்பு நீங்க சோம்பலற்று தவம் செய்யாக்கால் சோம்பலின்றி தவம் செய்யாவிட்டால் எல்லையில் கடவுள் எய்தும் பலம் உமக்கு. எல்லையின்றி விளங்கும் இறைவனின் பதவி, அதை இறையினிடம் சேருவது, இறையுடம் இறை பொருளாக மாறுவது, இறைவன் அடியாளாக மாறுவது, இது போன்ற விஷயங்கள். இல்லை என்று எண்ணுவீர் கோணரே, இது போன்று செய்யாவிட்டால் உனக்கு கிட்டாது என்று உணருங்கள் கோணரே என்று அர்த்தம். மீண்டும் ஒரு டைம் படிக்கிறோம் பாருங்கள். தொல்லை பிறவின் தொந்தரவும் மற்றறவே சோம்பலற்று தவம் செய்யாக்கால் எல்லையில் கடவுள் எய்தும் பலம் உமக்கு இல்லை என்று எண்ணுவீர் கோணரே. பல தொந்தரவுகள் தரக்கூடிய இந்த மனித பிறவியை நம்ம அறுக்கணும்னா சோம்பலின்றி தவம் செய்தால் மட்டுமே இறைவனடி சேர முடியும். அந்த இறைவனடி சேர்ந்து விட்டால் நமக்கு மறுபிறவி கிடையாது என்று இந்த பாடலுக்கான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சில சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் விளக்கத்துடன் வந்து சேரும். நன்றி.